அண்மை செய்தி, இலங்கையின் அதிபராக அனுரகுமார திசநாயக பதவியேற்றுக் கொண்டார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கையின் 9வது அதிபராக அனுரகுமார திசநாயக பதவியேற்றுக் கொண்டார். அதிக சதவீத வாக்குகளுடன் வெற்றி பெற்ற நிலையில் இலங்கையின் 9வது அதிபராக அனுரகுமார திசநாயக பதவியேற்றுக் கொண்டார். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் அனுரகுமார திசநாயக பதவியேற்றுக் கொண்டார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கை அதிபர் தேர்தலில் 2வது சுற்று முடிவில் 55.89% வாக்குகளை அனுரகுமார திசநாயக பெற்ற நிலையில் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இலங்கையின் 9வது அதிபராக பதவியேற்ற அனுரகுமார திசநாயகவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இலங்கையின் அதிபராக அனுரகுமார திசநாயக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், மேலும் விவரங்கள். இலங்கையின் புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக பொறுப்பேற்றிருக்கிறார். இலங்கை முதல் முறையாக இடதுசாரி வசம் சென்றுள்ள நிலையில் 55% வாக்குகளை பெற்ற அனுரகுமார திசநாயகா இலங்கை அதிபராக பொறுப்பேற்றுள்ளார். நேற்றைய வாக்கு எண்ணிக்கையின் போது முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்த நிலையில் யாரும் 50% என்ற அந்த பெரும்பான்மையான இலக்கை எட்டாத நிலையில் 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கை இலங்கை தேர்தல்களிலேயே முதல் முறையாக நடைபெற்றது. இந்த நிலையில் 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கையும் முடிவடைந்த நிலையில் 55% வாக்குகளை பெற்று அனுரகுமார திசநாயகா இலங்கையின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளார். இலங்கையின் புதிய அதிபராக அனுரகுமார திசநாயகா பொறுப்பேற்றுள்ளார். இலங்கையின் 9வது அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் அனுரகுமார திசநாயகா. இலங்கை உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜெயந்த் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். இலங்கையின் 9வது அதிபராக அனுரகுமார திசநாயகா பொறுப்பேற்றிருக்கிறார். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் இலங்கையின் புதிபதி அதிபராக இருக்கிறார் அனுரகுமார திசநாயகா. இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெற்ற நிலையில் நேற்று முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் யாருக்கும் பெரும்பான்மை என்ற 50% வாக்குகள் கிடைக்காத நிலையில் 2வது சுற்றுக்கு வாக்கு எண்ணிக்கையானது சென்றது. அப்பொழுது அதில் 55%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அனுரகுமார திசநாயகா பொறுப்பேற்றிருக்கிறார். இதன் மூலம் இலங்கையில் இடதுசாரிகள் ஆட்சி என்பது முதல் முறையாக அமைந்துள்ளது. இதுவரை இலங்கையில் இடதுசாரிகள் ஆட்சியில் இல்லாத நிலையில் முதல் முறையாக இடதுசாரிகள் இலங்கையில் ஆட்சிக்கு வந்துள்ளனர். அதன்படி இலங்கையின் 9வது அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறார் அனுரகுமார திசநாயகா. ஸ்ரீராம், அதே போல இலங்கை அதிபராக அனுரகுமார பொறுப்பேற்ற நிலையில இந்தியா இலங்கையோட உறவு எந்த அளவுக்கு இருக்கும், இது குறித்த விவரங்கள். அனுரகுமார திசநாயகாவின் கட்சியான ஜேவிபி கட்சி என்பது இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை ஒரு காலகட்டத்தில் எடுத்த கட்சியாகவே இருக்கிறது. ஆனால் தற்போது இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவர் எடுப்பாரா,
இந்திய பிரதமர் அவர்கள் அவருக்கு அதிபராக பதவியேற்றதற்கு வாழ்த்துக்களும் அவரும் நன்றி தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது இந்திய இலங்கை உறவுகள் சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிற தரப்புல இருதரப்பு உறவையும் இணைந்து வலுப்படுத்துவோம் அப்படின்னு அனுரகுமார திசநாயகா சொல்லியிருப்பதன் மூலமா இந்தியாவோட ஒரு நல்ல உறவை கட்டமைக்கவே அவர் விரும்புகிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டாலும், ஆரம்ப காலகட்டத்தில் ஜேவிபி கட்சி என்பது இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த ஒரு கட்சியாகவே இருக்கிறது. அதே போல இன்னொரு ஒரு தரப்பில் பார்க்க வேண்டும் என்றால் சீன எதிர்ப்பையும் அவர்கள் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதால் சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்று ஒரு பக்கம் கூறப்பட்டாலும் அவர் சீன எதிர்ப்பையும் கையில் எடுத்திருப்பது இப்போ இருக்கும் சூழலில் இவர் சீனா இந்தியா இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே எந்த நாளுடன் நட்புறவை பேணப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் இவர் அதிபராகி இருப்பதன் பின்னணியில் எழுகிறது. அதே சமயம் இவரது இந்திய நிலைப்பாடு என்பது எந்த அளவுக்கு இருக்க போகிறது, இந்தியாவுடனான உறவு என்பது எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்பது பின்வரும் காலங்களில் இவர் இருக்கும் அரசியல் நிலைப்பாடுகளை பொறுத்தே அமையும் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீராம், அதே போல இலங்கை வந்து பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிச்சிட்டு வர நிலையில தற்போது இவர் பொறுப்பேற்று இருக்கிற இதை எப்படி அவர் சமன் செய்வார், இது குறித்த விவரங்கள். இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து அரசியல் நெருக்கடிகளுக்கு உள்ளான நிலையில இலங்கையின் புதிய அதிபராக அனுரகுமார திசநாயகா பொறுப்பேற்றிருக்கிறார். இப்போதுள்ள பொருளாதார சூழ்நிலைகளுக்கு போது அவர் கடுமையான ஆளுங்கட்சி மீதான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர். தற்போதுள்ள சூழலில் அவர் அதிகாரத்திற்கு வந்திருப்பது பொருளாதார நிலைகளில் எவ்விதமான மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறார், பொருளாதார கொள்கைகளில் என்ன விதமான முன்னெடுப்புகளை முன்னெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் அவர் இலங்கையின் பொருளாதாரம் நிலை என்ன ஆகும் என்பதும். இலங்கை மக்கள் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வானது உத்தியபூர்வமாக நிறைவு செய்யப்பட வருகின்றது. அத்தமுழு ராட்ட எக்கமிட்ட கட்ட சுபநகத்திட்டு ராட்ட அனுரட்டு கரு ஜனாதிபதி துமணி போகசாத்திரடாக் லாசன ஜீவித்தியாக் ஜனதாவுகி அபேக்ஷாவை ஏக்கரே விஸ்வாசத்தை பூ ஜனதாவு தம பரமாதிபத்திய ஐத்தியன் அபதுமாட்டு மேராட்டி அநாகத்தே பாரதி அவசன் ஏ ஜனதா அபேக்ஷாயிட்டு வீம அப்பே பலாபொருத்துவாய் ஏ வகக்கிய மீட்டு கிரிமிட்டு அபதுமாட்டு சக்திய தைரிய பிரார்த்தனா கரணுவாம் ஜனாதிபதி துமணி அபதுமாண்டு சுபகதும் ஜனாதிபத்தியம் அதிபரும் தீமவினியும் உத்சவ கட்டத்துமத்துக்கு இன்னும் பார்த்தோம். அப்ப சிறுதுனா நகேசிட்டு ஜாத்துக்கு கீய காயனாக்கிறோம். ஸ்ரீராம், இலங்கை அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட அனுராக் குமார திசநாயக, இந்த நிலையில இலங்கை தமிழர்களோட நிலை என்னவாக இருக்கும், அது குறித்த விவரங்கள். இலங்கை அதிபராக பொறுப்பேற்றுள்ள அனுரகுமார திசநாயகா தன்னுடைய அரசியல் பயணத்தை ஜேவிபி கட்சியிலிருந்து தான் தொடங்கியிருக்கிறார். ஜேவிபி கட்சி என்பது இலங்கை தமிழர் எதிர்ப்பை பிரதானமாக கொண்ட கட்சியாகவே அறியப்படுகிறது. அந்த கட்சியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் சிங்களப்பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. விடுதலை புலிகள் போராடிய காலகட்டத்தில் தமிழர் வெறுப்பை ஜேவிபி கட்சியினர்கள் உமிழ்ந்தனர் என்ற வரலாறும் அதன் பின்னணியில் இருக்கிறது. இலங்கை தமிழர் விவகாரத்தில் என்ன நிலைப்பாட்டை அனுரகுமார திசநாயகா எடுக்க இருக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் இதன் மூலம் எழுந்துள்ளது. ஏன் என்று பார்க்கும்போது இந்த இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயகா எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் குறைவான வாக்குகளை பெற்றால் என்றால் அது தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளாகவே உள்ளது. சிங்களர்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் பெரும்பான்மையான வாக்குகளையும் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலும் அவர் அதிகப்படியான வாக்குகளை பெறவில்லை என்ற நிலையே இருக்கிறது. அவர் முதல் சுற்றில் வெற்றி பெறாததன் பின்னணியில்
இலங்கை தமிழர்களின் வாக்குகளும் பிரதிபலித்திருக்கிறது. ஜனதாவகே ஜனவரம் சுகதோ பிலியார கனிமி மே பிரஜாதந்திரவாதி பலவுமாறு வினிமி எதுமாகி கெப்பவீம எதுமாகி ஆதர்ஷேட்டு பேன்மி சுதிவந்தேன். இவ்வகையும் அப்பீத்தா கெம்புரின் தேரும் அரந்தி பினவா அப்பட லபின்னி தாமத் அபியோகாத்மக ரட்டா அப்பே தேசபாலனே மேட்ட வட பிரிசுது வீத்து ஜனதா விசாலிச அபேக்ஷாக்கர யாப்பத் தேசபாலன சாஸ்குதிக்க அவசதாவைத்து பினவா இது அப்ப ஏவினுவின் கேப்பவின் சூடானாம் அப்பே ரட்டே தேசபாலக்கையா தேசபாலனை பிலிப்பந்தவும்.